பழைய தகவலா இருந்தாலும் அதை ஒரு புத்தம் புது பாணியில உங்களுக்கு அளித்துக்கிட்டு இருக்கிறது தான் குட் ஆட் குட் ஹெல்த் டிவி. அதே மாதிரி நம்ம வந்து குட் ஆட் குட் ஹெல்த் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதனுடைய லிங்க் வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். நண்பர்களே, நீங்க கண்டிப்பா அதை சப்ஸ்கிரைப் பண்ணும், எனக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா, உங்களுக்கே சர்ப்ரைஸா இருக்கும், என்ன ராணுவ வீரன் பீரியட்ல இருக்கிற ரஜினிகாந்தும் சிரஞ்சீவியும் போட்டிருக்காரு, என்ன ஒரு விஷயம் சொல்லுவாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா சத்யா மூவிஸ் நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு பல வெற்றி படங்களை அவங்க கொடுத்தவங்கங்க. இது என்ன, ராணுவ வீரனாக இருக்கட்டும், தங்க மகனாக இருக்கட்டும், பாஷா, இன்னும் பல படங்கள் இருக்கு, நம்ம சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இதில் வந்து அவங்க முதல் முதலாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு சத்யா மூவிஸ் வந்து தயாரித்த திரைப்படம் வந்து ராணுவ வீரன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆர்வி உதயகுமார், நம்ம ஆரம்பி, அவங்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் எந்த அளவு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தெரியும். சத்யா மூவிஸில் எப்போதுமே யார் நடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் நடிப்பாருங்க. சத்யா மூவிஸ்னாலே அவர் தான் நடிப்பார். அதுக்கப்புறம் அவங்க வந்து ரஜினிகாந்தை வச்சு எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ராணுவ வீரனை கமிட் பண்ணுறாங்க. இப்போ இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜராக அந்த முக்கியமான பார்வைகளை பார்க்குறது பார்த்தீங்கன்னா, இப்போ சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தியாகராஜன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஆரம்பியோட மருமகன், அதனால் அவர் அது முக்கியமான ஒரு ரோல் எடுக்கிறார். இப்போ என்னென்னா, அவுட்டோரில் ஷூட்டிங் நடத்துகிறாங்கங்க. இப்போ இந்த படத்தில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஹீரோ, நம்ம ஸ்ரீதேவி மேடம் வந்து ஹீரோயினாக பண்ணுறாங்க. சிரஞ்சீவி ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணுறாரு, அதை வந்து வில்லன்னும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு, அதாவது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் மாமா மச்சாங்கிற மாதிரி பேசிப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு வில்லனை அழிக்கணும்னு போகும்போது அது சிரஞ்சீவியாக இருக்கும். படத்துலேயே அது பயங்கர டெரஃபிக்காக இருக்கும் அந்த ரோல். இப்போ அதை பற்றி நான் பேசவே போகிறதில்ல. இப்போ என்னென்னா, இது நான் உள்ளே நடக்கிற விஷயங்கள். இப்போ வந்து சிரஞ்சீவியே புக் பண்ணிட்டாங்க, என்ன படத்துக்கு, ராணுவ வீரனுக்கு. படம் வந்து போயிட்டுருக்கு, ப்ராக்ரஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ அவுட்டோரில் ஒரு ஷூட்டிங் நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்கங்க. இப்போ அவுட்டோரில் ஷூட்டிங் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்குனா கேரவன்லாம் போட்டுடுறாங்க, ரூமும் போடுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரும் நடிகர்களுக்கு மட்டும்தான் அந்த சூட் ரூம் அப்படிங்கிறது அவைலபிள். அதுக்கப்புறம் வந்து ஏன்னா பட்ஜெட் தாங்க, அன்றைக்கி எல்லாமே பட்ஜெட் தான், நம்ம வந்து குறை சொல்கிறதுக்கும் நிறைய சொல்கிறதுக்குமே எதுவும் இல்லை. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவுட்டோரில் ஷூட்டிங் டிசைட் பண்ணிட்டாங்க, உறுதி பண்ணிட்டாங்க. ஒரு சூட் ரூம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும், இன்னொரு சூட் ரூம் வந்து நம்ம ஸ்ரீதேவி அவர்களுக்கும் அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து போட்டாங்க. சிரஞ்சீவி அவர்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் போட்டிருக்காங்க. இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறார், நாளைக்கு ஷூட்டிங்னா அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாரு. அவர் பார்க்குறார், எது என்னுடைய ரூம் அப்படின்னு கேட்குறாரு. கொண்டு போய் காட்டுறாங்க, அது ஒரு சூட் ரூம், பயங்கரமாக சூப்பராக இருக்குது. ஸ்ரீதேவிக்கு எந்த ரூம் அப்படிங்கிறாரு, அங்கே ஒரு சூட் ரூம் சார் போட்டோம் சார் அப்படின்னா, சிரஞ்சீவிக்கு என்ன போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, அந்த ஹோட்டலில் ரெண்டே ரெண்டு சூட் ரூம் தான், ரெண்டு ரூமையும் புக் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் உள்ளதே உங்களுக்கு வந்து சூட் ரூம் கிடையாது. இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிறாரு, நம்ம சிரஞ்சீவி வந்து நம்ம ஆந்திராவிலேருந்து நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கோம், அவருக்கு அங்கே நல்ல மார்க்கெட் இருக்குது, நமக்காக நம்ம படத்தில் நடிக்கிறார், அதனால் அவருக்கான மரியாதையை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் இல்லையா சார். என்ன சார், ரெண்டு தான் சார் ரூம் இருக்குது, என்ன பண்ணுறதுனானே, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் அந்த ஆர்டினரி ரூமில் தங்கிக்கிட்டு சிரஞ்சீவியை சூட் ரூமில் தங்க வச்சாராங்க. இந்த மனசு தான் அவர் இன்றைக்கும் மக்கள் மனசில் அண்ணா தவா நிற்கிறார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள்.